ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கேயும் வரல. இன்றைக்கி எந்த ஒரு கெனலுக்கும் விசிட் பண்ணல. இது சேல் வீடியோவும் கிடையாது, பப்பீஸ் எதுவும் சேலுக்கு கிடையாது. அப்புறம் என்னடா கையில் பப்பீஸ் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க. இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குற பப்பீஸ் தான். பார்த்தா கோம்பை மாதிரி இருக்கா? கோம்பை கிடையாது. இது நம்ம நேட்டிவ் ப்ரீடு தான். நம்மளோட நேட்டிவ் ப்ரீட்னா கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், ராமநாதபுரம், அது மட்டும் நம்ம நேட்டிவ் ப்ரீட் கிடையாது. எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த டாக்ஸு. இது வந்து நம்ம தெருநாய், நம்ம இந்தியன் பறையடாகுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம கோம்பை மேலோட கிராஸ் ஆகி போட்ட குட்டி தான் இது. இது ஃப்ரெண்டோட ஃபார்மில் இருக்குது. இது வந்து நம்ம சேலெல்லாம் பண்ணல, சும்மா கொடுத்துறது தான். யாராவது நல்லா பார்த்துக்கிறவங்க இருந்தால் நம்ம சும்மா கொடுத்துறது தான். இது லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பூரில் பெருமாநல்லூருங்க. திருப்பூரில் இருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரில. பட் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலத்து மேலே கூடையில் நாய்க்குட்டி வச்சு விற்றுட்டுருப்பாங்க. ஒருத்தர் தாடி வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்து விற்றுட்டுருப்பாரு. அப்போ வந்து நான் சின்ன வயசுலாம் நிறையா நாய்க்குட்டி வாங்கி வாங்கி வளர்த்து வளர்த்து வெளியிட்டுருவேன். ஸோ அப்படி அந்த டைம்லேயே வந்துட்டு நம்ம இந்தியன் பரேட் ஆஃபீஸ்லாம் வந்துட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாமே ஒரு 29 நாள், இன்றைக்கி 29 நாள், 2 டிவார்மிங் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் பப்பி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வேக்சின் பப்பி டிபி போட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் கொடுப்பாங்க. வேணுங்கிறவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவீங்கன்னா மட்டும் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒரே மேல் பப்பி தான் இருக்குது, மீதி 6 ஃபீமேல் பப்பி, டோட்டலாக 7 பப்பீஸுங்க. என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து அந்த பாலத்துக்கிட்ட பாலத்து மேலே வந்துட்டு ஒருத்தர் தாடி வச்சுட்டு நிறைய டாக்ஸு, தெருவில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒட்டுக்கா வச்சு விற்றுட்டுருப்பார். ஒரு 100-200 அந்த ரேஞ்சிலேருந்து. கடைசியாக நான் அவர் பார்க்கும்போது அவர் 500-1000 கூட டாக் விற்றுட்டு இருந்தார். பட் அதான் சொல்கிறேனே, இப்போது இந்த சும்மா கொடுக்குற குட்டிங்களுக்கு கூட வந்து ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரேட் கொடுத்து தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் கோயம்புத்தூரில் பார்த்தேன். கோயம்புத்தூர் இல்லைங்கன்னா உக்கடம்னு நினைக்கிறேன். உக்கடம் பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு நான் 2-வீலரில் வந்து ஸ்டாண்டில் போட்டிருந்தேன். அந்த ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரும்போது ஒரு நாய் பிடிக்கிற வண்டி, நிறையா தெருவில் இருக்க நிறையா டாக்ஸ்லாம் பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க. எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்ட்டு போயிட்டு, இதெல்லாம் டாக்ஸ்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க? ஏன்னா நமக்கு தான் வந்துட்டு இந்த நம்ம நாய்க்கு எது ஏதாவது எடுத்துகிட்டு போயிட்டு எதாவது பண்ணிடுவானுங்களோ அப்படிங்கிற ஒரு காமன் திங் தான். நான் போய் கேட்டேன், எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க, ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகிட்டு இருக்கா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வீடியோவை பண்ணி போட்டால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லைங்க இதெல்லாமே வந்துட்டு ஃபேமிலி பிளானிங், அதாவது குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்தந்த ஏரியாவுக்கு நாங்கள் திருப்பி கொண்டு போய் விடுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது, இப்போது தெருவில் இருக்க நாய்களுக்கெல்லாம் எல்லா டாக்ஸுக்கும் மேல் டாக்ஸுக்கும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம் அப்படின்னா குட்டி போடாது. ஃபீமேல்ஸ் வந்துட்டு ஹீட்டில் இருக்கும், பட்டு மேல் என்ன தான் மேட் பண்ணாலும் குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம தெருநாய்கள்லாம் அழிஞ்சே போயிடும், சுத்தமாகவே அழிஞ்சு போயிடும். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா, அதை எடுத்து வீட்டில் வளர்க்குறவங்க வந்து நாய் வேணும், சும்மா வேணும், இல்லை இதுவே வந்துட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்குற நிலைமை கண்டிப்பாக வரும். நீங்கள் வேணால் நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தெருநாயையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்குற நிலைமை கண்டிப்பாக வரும். ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸ்லாம் நீங்கள் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா அப்படிலாம் கிடையாது. கமர்ஷியலாக நிறையா டாக்ஸ் இருக்குது, நிறையா டாக் ப்ரீட்ஸ் இருக்குது. இப்போ ஜெர்மன் ஷெப்பர்டு, லேப்ரடாரு, கிரேடுன்னு நிறைய டாக் ப்ரீட்ஸ் வந்துருச்சு. பட் இந்த டாக்கு இருக்கிற அந்த சென்ஸ் வந்துட்டு வேறு எந்த டாக்குமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பகலில் போனேன்னா என் கூட விளையாடும். இதே நைட்டு நம்ம அதே ஆள் தான், நானே தான். நான் பகலில் வந்தேன்னா நான் என்னை பார்த்து குலைக்காது, என் கூட விளையாடும், என்னை பார்த்தா வாளாட்டும், நம்ம சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும். அதே நாய் அதே ஆளை நைட் 2 சினிமாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது துரத்தும். ஸோ ரெண்டு சென்ஸ் இருக்குது அந்த டாக்கு. அது எந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுங்கிற அந்த சென்ஸு வேறு எந்த ப்ரீடுக்குமே இருக்காது, இந்த திருநாய்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது இந்த நேட்டிவ் பரே டாக்ஸுக்கு. ஸோ இதை வளர்க்குறதுல வந்துட்டு எந்த கூச்சமும் படாதீங்க. தயவு செஞ்சு இதை மெயின்டைன் பண்ணிப்பீங்கன்னா, ஃபீமேல்ஸ் இருக்குது, ஒரு 6 ஃபீமேல்ஸு, ஒரு மேல் பப்பி இருக்குது. வாங்கி தயவு செஞ்சு வளங்க, நல்லபடியாக வளர்த்துங்க. ஸோ பப்பீஸ் இருந்தது, யாருக்கு கொடுக்குறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம வீடியோ ஒன்று எடுத்து போடுவோமே, இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது, சரி இந்த வீடியோவும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணி போடுறேன். நல்லா இருக்குது பப்பீஸ் பார்க்குறக்கு, அப்படியே கோம்பை மாதிரியே இருக்குது. கேரக்டருமே
கேரக்டர் சொல்லணும்னா, இவங்க இந்த பப்பீஸோட அம்மா பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஒரு இது எவ்வளோ ஏக்கர் இருக்கும், இது ஒரு 10 ஏக்கர் இருக்குமா, இந்த 10 ஏக்கர் ஃபார்மு இவ்வளோதான் இருக்கும். மதர் நான் வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த ஃபீமேலை மீறி உள்ளே புதுசாக ஒரு ஆள் வந்துட்டு வெளியே போக முடியாது, அந்தளவுக்கு கார்டிங் சென்ஸ் இருக்குது. மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகணும், புதுசாக வரவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார் எப்படிங்கிறத ஈஸியாக சென்ஸ் பண்ணிடும் அந்த ஃபீமேலு. ஸோ மேல் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கோம்பை மேல் ஒன்று இருக்குது பக்கத்து ஃபார்மில், பக்கத்து தோட்டத்தில். ஸோ அதில் வந்துட்டு கிராஸ் ஆகி தான் அந்த பப்பீஸ் வந்திருக்கு. கிராஸ் தான், பட் இருந்தாலும் கிராஸ் டாகுக்கு வந்துட்டு நார்மலாக வந்துட்டு பியூர் ப்ரீடுக்கும் கிராஸ் ப்ரீடுக்கும் வேரியேஷன்ஸ் இருக்குது தான். பட் கிராஸில் கொஞ்சம் அக்ரெசிவ்னஸ் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அக்ரெசிவ்னஸ் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இது கிராஸ் தான், உங்களுக்கு ஓகேங்கிறவங்க நீங்கள் வாங்கி வளர்க்கலாம், நல்லாயிருக்கு.